இருக்கேன். உங்களுடைய அடையாளம் என்பது என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய வேலை தான். ஏன்னா ஒரு சொசைட்டியில் அடையாளம் உங்களுக்கு தெருக்கு வந்தாங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்கலாம், இவன் டிஎன்பிசியில் வேலை பார்க்கலாம், இவன் இதில் வேலை பார்க்கான்னு சொல்லி உங்க அடையாளத்தையே மாற்றக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா வேலை. அந்த வேலைக்கானே நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்னாலும் போகலாம். எக்ஸ்ட்ரீமெண்ட்னா ப்ரிப்பரேஷன் தான். அதை இன்னொரு பொண்ணு அழகாக சொல்லிச்சு, நான் 8 மணி நேரம் படிக்கேன், 10 மணி நேரம் படிக்கலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் படிங்க. ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி வந்து என்ன பண்ணுறான்னா கழுத்து மேலே ஒரு குழுகுலுன்னு ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு வரான். ஏன்னா ஒரு 3 திருடனுங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி எப்படியாட்டு அந்த விவசாயிட்டு வந்து பிடிங்கிடணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு செட் பண்ணிக்கிறாங்க. முதல் திருடன் போய் சொல்கிறான், கழுத்தில் என்ன ஒரு நாயை போட்டு கொண்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். உனக்கு திரும்ப கேட்காரு, உன் கண்ணு தெரியலையா, இது நாயா ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறாரு. கடைசியில் அந்த திருடன் போயிட்டான், என் கண்ணுக்கு நாயாக தான் தெரிஞ்சுட்டு போயிட்டான். ரெண்டாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு திருடன் வந்து அவரை பார்க்குறான், பார்த்துட்டு கழுத்தில் என்ன ஒரு கழுதையை போட்டிருக்கீங்க, கழுதையை கொண்டு வரீங்க அப்படிமா, உனக்கு கண்ணு தெரியலையா, நான் ஆட்டுக்குட்டி வச்சிருக்கேன் அப்படிமா, உன்னை திரும்ப என்ன செஞ்சுட்டான் ஏசிட்டு போயிட்டான். மூணாவது ஒருத்த வாரான், என்ன ஒரு செத்து போன கண்ணுக்குட்டி கழுத்தில் சமந்துட்டு வரீங்க அப்படிமா, ஆனால் அவனுக்கு அதுக்கு அதே பதில் சொல்லுவார். திரும்ப அவருக்கு மேலே ஒரு சந்தேகம் வந்துடும், நம்ம கொண்டு வரது ஆட்டுக்குட்டி கிடையாதா அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே ஒரு சந்தேகம் வரும். வேற ஏதாவது கொண்டு வரனு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டிக்கு கீழே விட்டுருவார். அப்போ நம்ம ஒரு நம்பிக்கையாக செயல்படும் போது நிறைய பேர் நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க, நீ செய்கிற ரைட்டு தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எதையுமே காது கொடுத்து கேட்கக்கூடாது.